எனக்கு அன்பான தேவோட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுடைய முழு குடும்பத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு கூறுகிறேன். கர்த்தர் உங்களை அளவே இல்லாமல் ஆசீர்வதித்து அளவற்ற நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உடைய கையின் பிரயாசங்கள், உங்கள் படிப்பு, உடைய ஆரோக்கிய வாழ்க்கை, சகலவற்றிலும் தெய்வத்துடைய கரம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு நல்லா தெரியும், ஐயோ கடந்த ஆண்டு இப்படி இருந்ததே, புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் நிற்கலாம். ஆனால் உலகம் மாறிக்கொண்டே போகலாம், ஆனால் தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். பஞ்சகாலத்தில் ஈசாக்குக்கு 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பஞ்சகாலத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரே இரவிலே பஞ்சத்தை முற்றிலுமாய் மாற்றினார். பஞ்சகாலத்தில் எலியாவை ஒரு விதவை கொண்டு போஷித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஆச்சரியமாய் இந்த புதிய ஆண்டிலும் தேவன் அற்புதமாய் உங்களை நடத்துவதை நீங்கள் கட்டாயமாய் காண்பீர்கள். வேத வசனம் வருஷத்தை விசேஷித்து நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 65வது சங்கீதத்தின் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரே வருஷத்தை அவர் விசேஷித்து காண்பிக்கிறார். சில வேளை ஏன்ட்ட கூட சிலர் கேட்குறாங்க, அது பாட்டுக்கு வருஷம் வருது, எதா மாற்றம் வரப்போகுதா, இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு புது வருஷம் வந்துருப்போகுது அவ்வளோதான், இதை தான் நான் இன்றைக்கிலேருந்து நாளைக்கு உள்ளே போகும்பொழுது எதா மாறப்போகுதா, ஏதாவது வாழ்க்கையை மாற்றம் வரப்போகுதா என்று சிலர் கேட்பதுண்டு. ஆனால் தேவனே வருஷத்தை அவர் விசேஷித்து சொல்கிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் விதமாய் சொல்கிறது, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விசேஷமான வருஷங்களையும் காலங்களையும் வைத்திருக்கிறார். அந்த நாளில் அவர் என்ன செய்கிறார், நன்மையால் முடிசூட்டுகிறார், பாதைகளை நெய்யாய் புளியச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், ரோட்டில் எல்லாம் முழுசும் நெய்யா அப்படி பொருளாது, என்ன பொருள் அதற்கு, நெய் என்பது ஒரு விலையேற்பெற்றது, அது ஒரு மதிப்புக்குரியது, சுவை மிகுந்தது, மனம் மிகுந்தது. ஆகவே உங்கள் வாழ்க்கை கூட ஆண்டோர் வருஷத்தை விசேஷமாய் மாற்றும் பொழுது வாழ்க்கையின் பாதைகளை நெய்யை போல மனம் உள்ளதாய் சுவை உள்ளதாய் விலையேற்பெற்றதாய் தேவன் மாற்றி உங்களை அதிகமாய் அவெல்லாம் பிரியப்படுகிற ஒன்று, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்றால் என்ன பொருள் அதற்கு, என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நன்மை முடிசூட்டுதல் என்றால் அதற்கு கிரீடம் என்று பெயர், அதுக்கு பேர் கிரீடம். அப்போ ஒரு மனுஷன் தலையில் கிரீடத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த மனுஷனை பார்த்த உடனே முதலாவது கண்களிலே நம்மை கண்களை இழுப்பது அந்த கிரீடமாய் தான் இருக்கும். அந்த தலைமேல் சூட்டப்பட்ட அந்த கிரீடம் தான் கண்களை கவர்ந்து இழுக்கும். பாண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது உங்களுக்கு தலையில் கிரீடத்தை போன்ற அநேக 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 நன்மைகளை நீங்கள் நினைவு கூறும்படி கர்த்தர் வருஷத்தை கிரீடத்தை போன்ற நன்மைகளை உங்களுக்கு தருவார். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணிலடங்காத நன்மைகளுக்காய் என்று பக்தன் பாடுகிறான். அவை நீங்கள் நன்றாய் கருத்தாய் அதை யோசித்து கத்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காய் கத்தரை துதிங்க, ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் தருவார். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், 12வது வருஷத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 ஆண்டுகள் அவள் பட்ட பாடு, அகோரமான பாடு. என்ன நடந்தது, அந்த
பனிரெண்டாம் ஆண்டிலே தேவன் அவள் துக்கத்தை ஆச்சரியமாய் மாற்றினார். அவளுடைய விசுவாசம், அவள் சொன்னால் நான் போவேன். அவள் போகிற முன்னாலேயே அவள் சொன்னாவேன், தன் உள்ளத்தில் சொல்லி கூட வசனம் போட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. அவள் சொன்ன நான் போவேன், அவர் வஸ்திரத்தை தொடுவேன், அவர் நான் சுகமாவேன் என்று அவள் போவது முன்பாகவே அதை அறிக்கை செய்து விட்டாள். அப்படியே நடந்தது. நீங்கள் நல்ல காரியங்களை விசுவாசித்து அறிக்கை செய்து அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. 18 ஆம் ஆண்டிலே அன்பு தேவடைய பிள்ளையிலே எவ்வளவுமே வாழ்க்கையில் நிமரக்கூடாத ஒரு கூலி, எவ்வளவும் நிமரக்கூடாது. 12 ஆம் ஆண்டிலே ஒருத்தியுடைய நிந்தைய கத்தர் மாற்றினார். 18 ஆம் ஆண்டிலே எவ்வளவுமே நிமரக்கூடாத ஒரு கூணி தேவாலயத்தை தேடி வந்தார். அன்பு தேவடைய பிள்ளையில் தேவடைய ஆலயத்தில், கத்தருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவடைய ஆலயத்தை விட்டுறாதீங்க. புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறீங்க, பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எல்லா சூழ்நிலையெல்லாம் மாறலாம். ஆனால் கத்தரை தொடர்ந்து ஆராதிங்க. அவள் ஆராதிக்க போனால் எந்த சூழ்நிலை எவ்வளவுமே நிமிரக்கூடாது. யாரா பிரசங்கம் பண்ணுவாங்க அவளால் பார்க்க முடியாது, யாரா பாட்டு பாடுவாங்க அவளால் பார்க்க முடியாது, கீழே குறிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூணி ஆண்டவர் 18 ஆம் வருஷத்தில் அவளை தொட்டார், பரிபூர்ணமாய் விடுதலை செய்தார். 38 ஆண்டுகள் ஒருவன், 38 ஆண்டுகள் அன்பு தேவடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். அவளை பார்த்து கேட்கிறார், அவனோட சுகம் அடையணுமா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த குளத்தில் தேவ தூதன் வந்து கலக்கும் பொழுது எவன் முன்பு இறங்குகிறானோ அவன்தான் சுகமாவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னை யாராவது கொண்டு போய் தூக்கி விட்டாதான் என்னால் போய் அங்கே போய் கொண்டு விட்டாதான் என்னால் போக முடியும். யாருமே இல்லை ஆண்டவரே, யாருமே அப்படின்னு என்ன பொருள்? அவன் சுயமாய் எழும்பி நடக்க முடியாத ஒருவன். ஆனால் 38 ஆண்டு வியாதி அவன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அன்பு தேவடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி காத்திருக்கீங்களா? நிந்தை, 10 ஆண்டு 12 ஆண்டு நிந்தை, அவமானம், வேதனை, இருக்க பணம்லாம் செலவாகி போச்சு. ஒரு விடுதலையின் வருஷமாய், நன்மையின் வருஷமாய் மாற்றுவார். 18 ஆண்டு வாழ்க்கையில் நிமிரவே முடியல, குனிந்த தலை, நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் வேதனை, உங்களை தலை நிமிர்கிற ஆண்டை இதை மாற்றுவார். உங்கள் நிந்தை நீங்கிற ஆண்ட, உன்னுடைய நிந்தையை பூமியில் இராதவுடைய முற்றிலும் நீக்கிவிடுவேன். கத்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா புஸ்தகம் 25 ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். நிந்தையை மாற்றுவார். உங்களுடைய குனிந்த அந்த கூணி குறுகி போன அந்த வாழ்க்கையை தலை நிமிரச் செய்வார். 38 ஆண்டு காலங்கள் யாரையாவது நம்பி யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நன்மை செய்ய மாட்டாங்களா? என்னை ஏங்கி தவித்தவனுக்கு யாருமே வரல, இயேசுவே அவனை தேடி போனார். இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனை ஆண்டு கால ஆண்டவரே, எத்தனை காலமாய் நான் காத்திருக்கிறேன், எத்தனை ஆண்டுகளாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனம் உடைந்து நொந்து நொறுங்கி போய் இருக்கிற சூழ்நிலை வீட்டில் அமர்ந்திருக்கலாம். நான் இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் உன்னை தேடி வந்து, நீ ஆண்டவரை தேடி கூட ஒருவேளை பார்க்காமல் இருந்திருக்கலாம், கேட்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் கத்தரா தேடி வந்து அவனை ஆச்சரியமாய் சுகமாக்கி ஒரு மகிமையான சாட்சியாய் அவனை மாற்றினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வருஷத்தை கத்தர் உங்களுடைய எல்லாவித காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை உண்டாக்குற வருஷமாய் தேவன் மாற்றுவார். நிந்தையை மாற்றுவார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய அவமானம் எல்லாருக்கும் முடிவை கத்தர் உண்டாக்குவார். நிமர முடியாதபடி கூணி குறுகி போன வாழ்க்கையை நிமரச் செய்வார். பல ஆண்டுகள் காத்திருப்பதற்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை நிறைவேற்றுவார். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டப்படுகிற ஆண்டாய் தேவன் மாற்றட்டும் என்று உங்களை வாழ்த்துகிற கர்த்தர் அப்படியே செய்வாரா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபையினாலே
ஒரு புதிய ஆண்டை காண செய்தீங்க. கடந்த ஆண்டு ஒரு வேதனையும் இருள் நிறைந்த ஆண்டாய் நாங்கள் கழித்து போட்டோம். இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவரை நம்பி காத்திருக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசுவித்து ஆண்டவரை நிந்தை நீங்குகிற ஆண்டாய், தலை நிமிரச் செய்கிற ஆண்டாய், காத்திருக்கிறதுக்கு ஒரு முடி உண்டாக்குற ஆண்டாய், நன்மையினால் முடிசூட்டப்படுகிற ஆண்டாய், மாற்றுங்க 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 மாற்றுங்கன்னு சொல்லி ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். God bless you. Happy New Year.